இதுக்கு பழையது பச்சை வெங்காயம் இந்த இது இது பண்றோம் அதுல பழையது பச்சை வெங்காயம் அது இந்த ஏழ்மை உள்ள நாடா இருந்ததுனால அவனுக்கு அதான் இதாக இருக்கு. அதில் ஒன்றும் அதை ஒன்றும் அவனுக்கு தெரியலைன்னா கூட அதில் நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கும். பழையதில் புளிச்சு போகிறதுனால அதில் நிறையா பாக்டீரியா இருக்கு, வயத்துக்குலாம் ரொம்ப நல்லது. அந்த பழையதில் முக்கியமானது சோறுக்காக இல்லை, தண்ணியில் பாக்டீரியா அதுக்காக தான் பழைய வந்து குடிப்பானே ஒழிய சாப்பிட்றது கொஞ்சமாக தான் இருக்கும். என்ன செய்வான், கையினால் அரிச்சி அரிச்சி சாப்பிட்றோம், கடைசியில் ஒரே இதாக ஒரே மொட்டாவாக குடிச்சிடும் அவ்வளோதான். அப்போ வெங்காயத்தை கட்டிக்க வேண்டி கட்டி இதெல்லாம் ஒரு சிறப்பணி இனிமேல் இதுக்கு விடுவான். இப்போ வெங்காயமே நீ நம்பாத தொகையில் அரைக்கிறது அப்படின்னா அதோட புளியை சேர்க்கணும். அதே இது இது நானே என்ன செஞ்சுருக்கேன்னா, ஆல்ரெடி மேடுன்றது போய் பாரு, அதில் மஞ்சள் வெங்காயமும் ஒருத்தர போட்டேன். சரி, அப்போ வந்து நம்ம ரெண்டும் ஒரே நாள் பயிரா? இல்லை இல்லை, எப்படியுமே எந்த ஒரு பயிருமே மானோ கிராப்பிங் கூடாது. மானோ கிராப்பிங்கில் என்ன ஒரு சங்கடம்னா, அந்த கா விலை இல்லைன்னு வச்சுக்கோ, வெங்காயத்துக்கு விலை இல்லைன்னா அந்த மஞ்சள் கொடுக்குறோம். அந்த அதுக்கு அந்த அந்த பயிர் சொல்கிறோம்ல, எந்தெந்த பயிரோடு எந்தெந்த பயிர் ஒத்துப்போகும், எந்தெந்த இப்போ என்ன செய்யணும்னா, நம்ம உள்ள வளர்க்கக்கூடியலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கருணக்கிழங்கு தெரியுமா, அதையும் போடுவான். இப்போ வெங்காயத்தில் வந்து ஒரு வருமானத்தை எடுத்துருவான், அந்த கருணக்கிழங்கு 10 மாதம். சரி, அந்த கிழங்கு 10 மாதம் கழித்து வெட்டி அதில் ஒரு லாபம் வந்துடும். இனிஷியலாக இந்த இதில் செய்கிற வந்துன்னா அப்புறம் கருணக்கிழங்கு ஒரு வேலையும் கிடையாது, வெட்டுறதோட சரி. இல்லை இப்போ அதனால் இப்போ அந்த ஷேடோ இருக்கிறனால அந்த வெயிலுக்கு, வெயிலெலாம் வெங்காயம் உண்மையாக அது இது வந்து வர்றது 65 நாள் பயிர், அது ஷேடோவே வராதா. இப்போ எப்படி என்ன செய்யும்னா, வெங்காயம் தான் முதல்ல பயிராக இருக்கும், வெங்காயத்தை எடுத்த உடனேன்னா அப்புறம் அந்த கருணக்கிழங்கே செடியே மேலே வரும். அந்த கருணக்கிழங்கு இதே மாதிரியே முளைக்கிறதுக்கே ரொம்ப நல்லாகும். அதுக்கு பதிலாக அந்த ஈரோடு கொடுமுடி அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சளுக்கு ஊடு சாப்பிடே அதை கொண்டு போவாங்க. பார்த்துருக்கேன், ஏன்னா மஞ்சளில் ஊழுசாவடியாக பண்ணும்போது இது ஒரு வருமானம் வந்துடுறது. நீ சரியாக கவனிப்பத, எப்படின்னா இதில் இருக்கிற கலைகளை எல்லாம் எடுப்பேன், இதில் ஒரு வருமானம் வருதுன்றதுனால வெறும் மஞ்சளை போட்டால் களை நிறையா முடிவு விடும், பேஸ்ட்டு இடவெளி ஜாஸ்தி இருக்குல்ல. நான் அது மாதிரியே கொடுமுடி வெங்காயம் நான் போட்டேன், ஆலையில் மேடில் போட்டு மஞ்சளையும் எடுத்தேன். இது வந்து அப்போ வந்து நம்ம இந்த ரெட்டியார் இருந்த கோவிந்தராஜன் அவங்க அப்பா தான் இருந்தாங்க, அங்கேயே வந்து அதை காய்ச்சி மஞ்சளை வந்து என்ன செய்யணும்னா சாணி பாலில் போட்டு அதை வேக வைப்பாங்க. கஸ்தூரி மஞ்சள் இப்போ எல்லாம் முறையெல்லாம் மறிப்பிடுத்து அவங்க விட்டு இன்னொருட்டில் விட்டாங்க, விலையெல்லாம் ஒன்றும் சரியாக விற்கலை. அதான் ஒரு சமயம் 16,000 இருந்தது, அதுக்கப்புறம் 4,000, 5,000 ஆகிடுது. எந்த ஒரு விவசாயமே தொடரணும், ஒரு வருஷம் விலை கூட வைக்கேன்னு போடுவேன், அந்த அடுத்த வருஷம் விலையாக இருக்கும், அடுத்த வருஷம் விலையாக வருது. அப்போ ஆவரேஜாக போட்டு வந்தேன்னா நஷ்டம் வராது. டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் இப்போது காஸ்ட்டை பார்த்துட்டு விவசாயி நிறையா பயிரிடுறாங்க, இப்போ யாருமே பயிரிடாத போது காஸ்ட் அதிகமாகிறது. அதான் இது வந்து எப்படின்னா, அந்த இதனால தான் அது மாதிரியே வச்சு கிட்டா மாமா இருந்தாலும் நானும் கிட்டா மாமாவும் அவங்க வந்து திருக்காட்டுப்பள்ளி திருச்சியில் விற்றோம் ஒரு கடையில். அவன் பார்த்துட்டு இது கொடுமுடி வெங்காயம் நான் கொடுமுடின்னா அந்த சைஸ் அந்த கொடுமுடின்னா ரொம்ப சைஸ் பெருசாக அந்த மாதிரியா பல்ப்பு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இங்கேயே பார்க்கலாம், சில மார்க்கெட்டில் அப்படியே பார்த்தா அந்த வெங்காயத்தை வாங்கிறதுக்கே உனக்கு விருப்பப்பட முடியாத அளவுக்கு இருக்கும். வாங்க எந்த ஒரு பொருளுமே கன்சியூமர் தான் நமக்கு ராஜா, கன்சியூமர் அக்டேட் பண்ணலன்னா நீங்கள் எவ்வளோ இன்னைக்கு எல்லாத்தையுமே அள்ளி தரையணும் கூட வாங்கிட்டா அது வாங்குறதுக்குன்னு ஒரு நபர் போட்டிருக்காங்க. ஏழ்மையாக இருக்கிறவங்க ஏதோ ரொம்ப மழுவாக இருக்குது, ஒன்றும் இல்லை மாம்பழமே வச்சுக்கோ, அந்த கறியும் கிடச்சிருக்கும் பாதி மாம்பழம் அழகி இருக்கும், இருந்தால் கூட அதை வாங்கிட்டு போகிறவங்க மார்க்கெட்டில் இருக்காங்க, அவங்களோட ஏழ்மை உரம் முடியலை. இந்த மாதிரி தான் இதெல்லாம் குவாலிட்டி ப்ராடக்ட் ஆகணும்னா நல்ல முறையில் செய்யணும். நான் பண்ணி பார்த்தேன், 35 ரூபா விற்றேன் 50 கிலோ என்ன ரெடி கேன இது, அதுவும் பணம் தர மாட்டான், கொண்டாந்து வெங்காயத்தை கொட்டிவிடுவோம் திருச்சி மார்க்கெட்டில், வர வியாபாரிகிட்ட விற்றுடுவான், வரான்ட்டுனா விலையை சொல்லுவான் கலையில். வேகமாக டிமாண்ட் இருந்ததுன்னா விலை குறையாது, அது கூட்டி கொடுத்துருவான். டிமாண்ட் இல்லைன்னா 25 ரூபா கலையில் சொன்னது சாயங்காலம் 25 ரூபாய்க்கு ஆகும், இல்லை சாயங்காலம் விலை கூடுதுன்னா சாயங்காலம் 40 ரூபாய்க்கு போகும். பணத்தை வந்துட்டு வாங்கிட்டு பணம் தர மாட்டான்,
ஓகே. அந்த கமிஷன் வேறு ஒன்று, அங்கே பணம் கொடுத்து தான் மண் கட்டி வாங்கிட்டு வந்தேன். ஒரு தடவை வெங்காயம் போட்டிருந்தேன் நான், அதில் மஞ்சளும் போட்டேன். மஞ்சள் தான் இவன் கோவிந்தராஜ் அப்பா தான் இருந்தாங்க, அவங்க விட்டு கொடுத்தாங்க. ரொம்ப இல்லாமல் போட்டு பார்த்தோம் வெங்காயம்னா என்ன அப்படின்னு ஒரு இது பார்த்தோம். ஏன்னா அங்கே வளர்ப்பு குடியில் வெங்காயம் தானே, அதே மாதிரி வளர்ப்பு குடியில் வந்து இந்த நாற்று போட்டு உள்ள வெங்காயத்தையும் நான் அதுக்காக சாவடி பண்ண சொன்னேன். அதில் என்ன செய்வாங்கன்னா, நம்ம கூட நீ இப்போல்லாம் வந்து ரொம்ப நிறைய முன்னேற்றம் அடைஞ்சி விட்டு எந்த ஒரு நஷ்டத்தையும் நீ ரைட் பண்ண வேண்டாம். என்ன அந்த பெரிய ஒப்பந்தத்தில் மார்க்கெட்டுக்கு வர அங்கே விதையெல்லாம் போட்டு நமக்கு ரெடியாக கண்ணுகள் வச்சுருக்காங்க, எல்லா ரகமும் அந்த ஹைப்ரிட்டையும் போயிடலாம். வெங்காயம் ஒரு ஏக்கரை போட போகிறேன்னா நீ அவங்க முன்னாடி 4000 ரூபா அட்வான்ஸ் பண்ணால் ஒரு ஏக்கரை போட நாற்று ரெடியாக இருக்கும், நீ வாங்கி கொண்டு வந்து நட்டு கத்திரியாக இருக்கட்டும், மிளகாய் இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், ஆனால் நல்ல தரமான கண்களை அவன் அந்த ஷேட் நெட்டில் போட்டு வச்சுக்குவான். நம்மன்னா நம்ம நர்சரி ரைஸ் வந்து ரொம்ப கஷ்டம், நல்ல பெரிய மேடான இடத்துல போடணும், அழுகி போயிடும், எல்லாம் வந்து கடைசியில் உனக்கு அந்த ஏரியாவே கவர் ஆகாது. இது போனால்